பார்க்க மேல பத்து மூட்டான்னு சொல்லிட்டேன். அஞ்சு மூட்டை கிடக்கு, அஞ்சு மூட்டையை அப்படியே எடுத்து வச்சுக்கா. ப்ராடக்ட்ல கவர்மெண்ட் சொன்ன அளவை விட அதிக அளவில் கெமிக்கல்ஸ் கலக்கிறோம். இதனால முதலாளிக்கு லாபம் இருக்கலாம், ஆனால் கன்சியூமருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதால முதலாளிக்கு எதிராக நாங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு நாள் நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அறிவு என்னது எதையும் சரியாக செய்யறது இல்லையா? சர்வேலன்ஸ் கேமரா இருக்கே, அங்கே நேராக நின்று வீடியோ எடுத்துட்ருக்கேன். எப்படி வர நேரம் பி கேர்ஃபுல். சார் அவரை எப்படி ஓகே பண்ண சார்? மற்றதெல்லாம் நீங்கள் தியரியாக தான் சார் சொல்லிக் கொடுத்தீங்க, இவரை டீல் பண்ணுறது மட்டும் ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ப்ராக்டிக்கலாக அந்த பால் விளம்பர விஷயத்தில் இவரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சேர்க்க போகிறேன்னு சொன்னால் போதும், இவர் என்ன வேணால் பண்ணுவார்னு சொன்னீங்கல்ல சார், அவரை போர்ட் ஆஃப் டைரக்டரில் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டார். நீ எப்படி அவரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சேர்க்க போகிறோம்? நீங்கள் இருக்கீங்கல்ல சார், எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். அறிவு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ப்ரெட்டு தயாரிக்கணும்னா மைதா மாவோட கோதுமை மாவு தான் அதிகமாக சேர்க்கணும். நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி சேர்த்துட்டேன். வந்து மூட்டை எண்ணிட்டானே, அதுக்காக மைதா மாவை கோதுமை சாக்கில் கொட்டி கோதுமை ரேக்கில் அடிக்கிட்டேன். இன்னைக்கு பிரச்சனை முடிச்சு, நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டோம்னா உடம்பு கொடுத்தா வாக்க நாங்கள் காப்பாற்றுற மாதிரி ஆயிரும். தம்பி ஹேப்பி தானே? ஆமாண்ணா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தானா. அறிவு நீங்கள் சொன்ன விஷயத்த மற்ற அஞ்சு கம்பெனிஸோட டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன், பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களே டைரெக்டாக பேசி கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். அவர் தான் அறிவு சார். நான் மாதவன், ஃப்ரான்சைஸ். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் கார்த்திக். ரொம்ப நன்றி சார். ஈவா இன்ஸ்டன்ட் சிக்கன். நன்றி சார். ஹலோ சார், நியூ ஃபெடரலேருந்து சாகு சார். எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் சார். தம்பி நீங்கள் செஞ்ச மாதிரி எங்கள் கம்பெனிலையும் செய்ய ஆசை தான், ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லையா தம்பி? சார் எங்கள் கம்பெனி ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் பண்ண முடியாது சார். சார் சார் ஒரு நிமிஷம், நான் எங்கள் சாஃப்ரான் கம்பெனியில் பண்ண எதுவுமே உங்களை பண்ண சொல்லியே. அப்புறம் சிம்பிளாக ஒன்றே ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போகும்போது உங்ககிட்ட உள்ள ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் எடுத்து தோளில் துண்டு மாதிரி போட்டு போங்க, போதும். சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? வெறும் துண்டு போட்டு போனால் போதுமா சார்? சார் துண்டு போட்டு போங்க சார், போதும் சார். சார் ஏன் துண்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் சும்மான்னு சொல்லுங்க சார். தம்பி சும்மானே சொல்கிறோம், அப்படியே துண்டு போட்டு போனால் என்ன நடக்கும்? என்னை நம்புங்க சார், என்னை நம்பி பண்ணுங்க, ரெண்டே நாளில் இதுக்கான பலனை காட்டுறேன். அப்புறம் என்ன, தோளில் துண்டு தானே போட்டு போக சொல்கிறாரு, நான் துண்டு போட்டு போக போகிறேன், என் கம்பெனி ஒர்க்கர்ஸையும் துண்டு போட்டு வர சொல்ல போகிறேன். எனக்கு சம்மதம். எனக்கும் சம்மதம். ரேடியோ மிர்ச் 98.3 எஃப்எம்ல ரெட்டவால் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஷா வந்து பேசிட்டு இருக்கேன். டே ஆஃப்டர் டுமாரோ மே டே, உழைப்பாளர் தினம், அதை முன்னிட்டு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. YouTube, Facebook, Twitter, Star. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சார் ஒரு நிமிஷம் எஃப்எம் போட்டுக்கிறேன் சார். நாளைக்கு அதை மே ஒன்றாம் தேதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், அதை கெத்தாக ரேடியோவில் போய் சொல்கிறோம் சார். அப்போ நம்ம சிறந்த வேலைக்காரன் தானே சார்?
பட் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. மற்ற கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் துண்டு தானே போட வச்சிருக்கேன். அவங்க எப்படி நல்ல ப்ராடக்ட் செய்வாங்க சார்? நம்ம கம்பெனியில் தான் சார் ஒர்க்கர்ஸு, மீதி அஞ்சு கம்பெனிலேயும் ஓனர்ஸு. அஞ்சு கம்பெனி ஓனர் நமக்காக வெயிட்டிங் சார். எப்படி சார்? தட் இஸ் த பவர் ஆஃப் அவர் சாம்பிள் மார்க்கெட்டிங் சார். நீயும் தாசும் சேரணும்னா? டேய், அவனால தான் நான் இப்படி கிடக்குறேன். எனக்காக பண்ணுண்ணா. பாடுற உன்னால தான் என்ன கோமல் இருக்கிறாரு. சும்மா விட விடறா, நீ என் கையில போடுற. ஏய் ஏஸ்தியா, என்னடா பண்றீங்க? கத்திய கீழே போடுங்க. நான் இவன் கையை வெட்டினேன், அதான் அவன் என்ன வெட்டணும். அவனை விட்டுடுங்க, விட்டுடுங்க. காசினா, உன் குணம் தெரியாம உன்னை கொல்ல பார்த்தனா, என்னை மன்னிச்சிடணும். இனி இந்த தாசு உனக்காக என்ன ஓனாலும் பண்ணுவேண்டா. உனக்காக தான் ஏசிபி லாயர்லாம் நாங்கள் வர வச்சுக்கிறோம். உனக்கு என்ன ஆகணுமோ கேட்டுக்கோ. அந்த அஞ்சு முதலாளிங்களும் பண்ண தப்பு இல்லை, ஒரு நாலஞ்சு தெரிஞ்சா போதும் சார். எக்கச்சக்க தப்பு சார், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று எடுத்து விட்டேன். அதுவும் ஸ்ட்ராங்காக வேற எடுத்து விட்டேன்னா எல்லாரும் ஓடி வந்துட்டானுங்க. எல்லாரும்னா? நியூ ஃபெடோரா கம்பெனியோட ஓனரை சேர்த்துட்டு அவனும் தான் சார். கேழ போல்டு, அவர் பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷன் தான் சார், ஆனால் அவர் சின்ன மேட்டரில் மாட்டிக்கிட்டார். அவரு பர்சனல் செக்ரட்டரி ஃபிலோமினா, அதை அவர் உஷார் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அதையே பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம தாசனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் சார் வண்டி நிறுத்துறீங்க? ஓ, இப்போவே பார்க்கணுமா சார்? இருங்க சார். இல்லை சார், தாசாலங்களும் இதே தான் சார். அப்படியே பார்த்து நேர்பானுங்க சார். சார், ஓல்டன் யங் காம்பினேஷன் சார். இல்லை சார், பாருங்க சார், நம்ம இங்கிலீஷ் படம் மாதிரி செம்மையாக இருக்கு சார். சார், இங்கே உட்காந்து சிரிச்சிருக்கலாம். இதனால ரொம்ப டீசென்ட் சார் நீங்க. இப்போ பிளான் என்ன? சாம்பிள் ஒன் ஷாக் கொடுத்தாச்சு, ஒன் டானுங்க. சாம்பிள் டூ நம்ம கம்பெனியில் நடந்ததை காட்டுறோம், அதை வச்சு மிரட்டுறோம். சாம்பிள் த்ரீ அந்த துண்டு மேட்ரு. சாம்பிள் ஃபோர் எமோஷன். ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். உங்கள் கம்பெனியில் தயாரிக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் விஷத்துக்கு ஈக்குவலான கெமிக்கல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சொல்கிற அளவை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. நாளையிலேருந்து இதெல்லாம் உங்கள் கம்பெனியில் நடக்கக்கூடாது. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கள் கையில் இருக்காங்க, நீ யாரும் அதை பற்றி கேட்குறதுக்கு? ஹலோ, ஆஃபீஸர் கேட்க மாட்டான், அத்தாரிட்டியும் கேட்காது. ஆனால் ஒர்க்கர் நான் கேட்பேன், ஐ மீன் வேலைக்காரன் கேட்பான். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டா, இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனியான சாஃப்ரானில் இந்த மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் முதலாளிக்கு தெரியாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி ஒர்க் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆஃப்டர் ஆல், ஒரு கம்பெனியை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியும் சேஞ்ச் பண்ண முடியுமா உங்களால? சார், உங்களுக்குலாம் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டா, இந்த மாற்றம் இன்னையிலேருந்து உங்கள் எல்லார் கம்பெனிலையும் ஆரம்பமாயிடுச்சு. உங்களுக்குலாம் அதை தெரியப்படுத்துறதுக்கு அடையாளமா, இன்னைக்கு எல்லாரும் தோளில் ஒரு துண்டோட தான் வேலைக்கு வந்திருக்காங்க. நம்ம ஃபேக்ட்ரியில எல்லாம் துண்டோட போட்டிருக்கானுங்க. ஆமாம் சார், இங்கே எல்லாரும் துண்டு போட்டு தான் வந்திருக்காங்க. ஏன் துண்டு போட்டிருக்காங்கன்னு கேளுங்களேன், சும்மா தான் சொல்லுவாங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டு சொல்லு. எதுக்கு துண்டு போட்டு வந்திருக்கீங்க? சும்மா தான் சார். சார், சும்மா தான் சொல்கிறாங்க சார். சம்பாதிக்க வக்கல்ல, பணக்காரனை பார்த்தா புடுங்க வருவீங்க. எவ்வளோ வேணும்? எங்களுக்கு உங்கள் பணத்து மேலேயோ நீங்கள் இருக்க பொசிஷன் மேலேயோ ஆசை இல்லை சார். நாங்கள் நீங்களாகணும் நினைக்கவே இல்லை சார். முதலாளிங்க முதலாளிங்க தான், நாங்கள் சாதாரண வேலைக்காரங்க சார். நாங்கள் வேலை செய்ய தானே சார் வந்தோம், தப்பு செய்ய இல்லைல்ல. நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி பொருளெல்லாம் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் தான் சார் நஷ்டம். எங்களுக்கு உயிரே லாபம் சார். சார், நாம் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கலாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு, அது கூட நாங்கள் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு உன்னை மறுபடியும் கூப்பிடுவோம். சார், இவனுங்க காலி சார். கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். உடனே இந்த மீட்டை சொல்லிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார்.